இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் See You Soon. 2020 ரிலீஸ் ஆயிருக்க இது ஒரு மலையாள படங்க. இந்த படத்தோட ஒன்லைன் சொல்லணும்னா, ஒருத்தர் டேட்டிங் ஆப் யூஸ் பண்ணி ஒரு பொண்ணு கூட பேச ஆரம்பிச்சிருக்காப்பலே, அந்த ஒரு விஷயம் எங்க வரையும் விட்டுச்சுன்னு சொல்லிட்டு முழுசா சொல்ற படம் தாங்க இந்த படம். இந்த படம் மொபைல்லையும் லேப்டாப்லயும் எடுக்கப்பட்ட படம் மாதிரிதான் இருக்கும். நீங்க பார்த்ததுலயே இது ரொம்ப வித்தியாசமான ஒரு படங்க. நம்ம சேனலுக்கு முத முறையா இப்பதான் வந்திருக்கீங்க அப்படின்னா, கீழே இருக்க ரெட் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க, வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே ஜிம்மின் ஒருத்தர் டேட்டிங் ஆப் யூஸ் பண்ணி பொண்ணுங்கள்ட்ட பேசலாம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பொண்ணா பாத்துக்கிட்டு இருக்காருங்க. அதுல அனுங்கிற ஒரு பொண்ணு கிட்ட ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுக்கறாப்லங்க. அவங்களும் உடனே அக்செப்ட் பண்ணிடுறாங்க. இவரு மெசேஜ் பண்றாப்லங்க, அவங்களும் உடனே ரீப்ளை பண்றாங்க. அந்த பொண்ணுக்கு என்னென்ன பிடிக்கும்னு சொல்லிட்டு அதையும் பாத்துறாருங்க. இவரு இவரை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்காப்ல, என் பேரு ஜிம்மி, துபாயில ஒரு பேங்க்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன், எனக்குன்னு எங்க வீட்டுல அம்மா மட்டும் தான், அப்பா சின்ன வயசுல இறந்துட்டாப்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் அவங்க அம்மா இருக்கிற போட்டோவும் அனுப்பி விடுறாப்பலங்க. அவங்களும் பாத்துட்டு, அப்படியா, நான் கூட துபாயில தான் இருக்கேன், எங்க அப்பா கூட தங்கி இருக்கேன், இப்ப வேலை தேடிக்கிட்டு எனக்குறாங்க வாழ்க்கை வேற வழியே இல்லாம சரி தேங்கிற மாதிரி சொல்லி முடிக்கிறாரு. இவரு ஹீரோக்கு கால் பண்றாப்ல,
என்ன தாண்ட வேலை பண்ணிக்கிட்டு இருக்க? போன மாசம் வேற ஒரு பொண்ணை பார்த்தேன், இந்த மாசம் இந்த பொண்ண கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு ஒன்னும் புரியலங்கிற மாதிரி சொன்னோனே அவரு என்ன சொல்றாப்பலனா? இல்லடா, நான் இந்த பொண்ணதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன், ஆனா அம்மாவுக்கு நம்பிக்கை வர மாட்டேது, இந்த ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்கிற மாதிரி சொன்னோன்னே, சரிடா அந்த பொண்ணோட மொபைல் நம்பர் கொடு அப்படிங்கிற மாதிரி இவரு கேக்குறாருங்க. ஹீரோ உடனே அவள்கிட்ட சிம் நான் எதுவும் கிடையாது, வைஃபைல தான் எல்லாமே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி இவரு சொல்றாருங்க. டே என்னடா சொல்ற, போன் இருக்கு, இன்டர்நெட் இருக்கு, ஸ்கைப் இருக்கு, ஆனா சிம் மட்டும் இல்ல, உனக்கு மட்டும் ஏன்டா இந்த மாதிரி பொண்ணுங்க கிடைச்சிட்டு இருக்காங்க? சரி, அந்த பொண்ணு வைஃபை யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, அந்த ரவுட்டர்ல ஒரு நம்பர் இருக்கும், அதை மட்டும் எப்படியாச்சும் வாங்கி கொடுத்தாரு, கண்டுபிடிச்சிடலாம் சொல்லிட்டு வச்சிடறாப்பிளங்க. அன்னைக்கு நேட்டு ஹீரோவும் எப்பதும் போல போன் பேசிக்கிட்டு இருக்காப்ல. இவர் என்ன சொல்றாருன்னா, அனு நீ பேசுறது விட்டு விட்டு கேக்குது, வைஃபை எந்த பக்கத்து இருக்கோ அங்க போய் உட்காருங்கிற மாதிரி சொல்றாப்பல. இவங்க கிராஸ் ஆகுறப்பயே அந்த மோடத்துல இருக்கிற நம்பரை ஸ்கிரீன்ஷாட் எடுத்துறாப்பிளங்க. அந்த நம்பரை வச்சு ஐபி அட்ரஸ் ட்ராக் பண்ணி ஹீரோனிய பத்தி எல்லா டீடைலும் கலெக்ட் பண்ணிடுறாருங்க. அதுக்கப்புறம் இதை பத்தி அவங்க அத்தை கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாப்பிளங்க. அந்த பொண்ணு நல்ல பொண்ணுதான், அவங்களோட ஃபேமிலி என்ன குறைய சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிக்கிறாருங்க. முடிக்கிறப்ப கூட என்ன சொல்றாப்பிளனா, நான் இவ்வளவு படிச்சு என்னை இந்த மாதிரி வேலை பார்க்க வச்சிட்டீங்களே, நான் வைக்கிற தேங்கிற மாதிரி சொல்லிட்டு வைக்கிறாப்பிளங்க. அதுக்கப்புறம் ஹீரோவும் கெவின்கிட்ட பர்சனலா ஏதாவது பேசலான்னு பாக்குறாப்பிளங்க. கெவினுக்கு நைட் டியூட்டி பாத்துட்டு வந்ததால செம்ம தூக்கம் வருதுங்க. ஹீரோவும் பேச்சு கொடுக்கறாப்பிள, டே மூடிக்கிட்டு வைடா அப்படின்னு சொல்லிட்டு கேமராவை ஆஃப் பண்ணாமலே தூங்கிடுறாப்பிளங்க. ஹீரோவும் கூப்பிட்டு கூட்டு பாத்துட்டு கட் பண்ணிடுறாப்பிளங்க. இந்த மாதிரி ஒரு சமயத்துல கெவினுக்கு நிறைய மெசேஜ் வந்துகிட்டு இருக்குங்க. அது யாருன்னு பார்த்தா கெவினோட ஆபீஸ்ல சஞ்சனானு ஒரு பொண்ணு வேலை செஞ்சுகிட்டு இருக்காங்க, ஹேக்கிங்ல ஸ்பெஷலிஸ்ட்ங்க. அவங்க தான் கெவினுக்கு மெசேஜ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இவர் தான் தூங்கிட்டு இருக்காரு இல்லையா, அவங்களுக்கு செம்ம காண்டா ஆகுதுங்க. ஆன்லைன்ல இருந்துகிட்டே ரீப்ளை பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கே வந்துடுறாங்க. வந்த உடனே படு பயங்கரமா சண்டை போடுறாங்க, ஏ லூசு லேப்டாப் ஆன்ல இருக்கு அதனாலதான் ஆன்லைன் காட்டியிருக்கோம். இவங்களும் உடனே அதெல்லாம் சொல்றத நிப்பாட்டு. சரி, அனு சபாஸ்டின் ஒரு பொண்ணை 45 வாட்டி சர்ச் பண்ணி பார்த்திருக்க, அந்த பொண்ணு யாருங்கிற மாதிரி கேக்குறாங்க. இப்பதாங்க நமக்கே புரியுது, இவங்க ஹேக்கிங்ல ஸ்பெஷலிஸ்ட்னு சொல்லிருப்போம் இல்லையா, இப்ப தலைவனோட லேப்டாப்பே ஹேக் பண்ணிருக்காங்க போலங்க. இவருக்கு செம்ம காண்டாவது, இதுதான் உன்னோட வேலையாடி, முதல்ல வீட்டை விட்டு வெளில போ சொல்லிட்டு திட்டி விரட்டி விட்டுறாப்பிளங்க. அதுக்கப்புறம் லேப்டாப்னா ஆஃப் பண்ணிட்டு தூங்குறாப்பில. அன்னைக்கு நேட்டு எப்பதும் போல ஹீரோனையும் கால் பண்றாங்க, ஆனா கால் பண்ணும் போது அவங்கள யாரோ அடிச்சிருக்காங்க போலங்க. ஹீரோவும் பார்த்து பதறி போயிடறாப்பல. ஹீரோனி என்ன சொல்றாங்கன்னா, தயவு செஞ்சு இப்பதுக்கு எதுவும் பேசாத, இதுக்கப்புறம் என்னால இங்க இருக்க முடியாது, என்னை அழைச்சிட்டு போயிருங்கிற மாதிரி ரொம்ப அழுதுகிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இவரு உடனே அணுவை எப்படியோ காப்பாத்தி அங்க இருந்து அழைச்சிட்டு வந்துடுறாப்பலங்க. இப்போ ஹீரோக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் கால் பண்றாங்க, அவரு எடுக்கிறாப்பல இந்த மாதிரி நடந்துச்சுன்னு எல்லாத்தையும் சொல்றாப்பல. அவரு என்ன சொல்றாருன்னா, இதுனா சேஃப் கிடையாது, நீ ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போயிருங்கிற மாதிரி சொன்னா இல்லடா மாப்பிள, அங்க அழைச்சிட்டு போனா இது ஒரு கேஸ் ஆயிரும், இந்த பொண்ணு என்ன நம்பி வந்த பொண்ணு, அவளுக்கு இந்த ஒரு பிரச்சனை பெருசா ஆயிடக்கூடாது, நீ என்னென்ன தேவைன்னு இங்க இருந்தே சொல்லு, நான் வாங்கிட்டு வந்துடுறேங்கிற மாதிரி சொல்றாப்பலங்க. அதுக்கப்புறம் என்னென்ன மாத்திர மருந்துன்னு சொல்லிட்டு ஸ்கேன் பண்ணி அனுப்பி விடுறாப்பலங்க. இவங்களோட ட்ரீட்மெண்ட் இப்படிதான் போய்கிட்டு இருக்கு. அப்படியே கொஞ்ச நாள் கடந்து போகுதுங்க. ஹீரோனுக்கு இப்ப முன்னைய விட பரவாயில்ல. ஹீரோட ஃப்ரெண்ட் என்ன சொல்றாப்பலனா, துபாயில லிவிங் ரிலேஷன்ஷிப் ரொம்பவே தப்பு, சீக்கிரமாவே அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோ, இல்லனா நாளைக்கே அவங்களோட அப்பா போய் இங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாருனா உனக்கு தான் பல பிரச்சனை பார்க்க வேண்டியதா இருக்கும், முதல்ல கல்யாணத்தை பண்றாங்கிற மாதிரி சொல்றாப்பலங்க. ஹீரோவும் சரி சொல்றாப்பல. அதுக்கப்புறம் இந்தியாவில இருந்து துபாய்க்கு வரவங்க எப்படி மேரேஜ் பண்றாங்கன்னு சர்ச் பண்ணி பாக்குறாப்பலங்க. அங்க ஒரு ஃபார்ம் மாதிரி வருது, அதுக்கான டீடைல் எல்லாம் ஃபில் பண்றாப்பலங்க. கடைசியா அணுகிட்ட பாஸ்போர்ட் கேக்குறாப்பல, அவங்கள்ட்ட இங்க இல்லங்க, அந்த பாஸ்போர்ட் அவங்க அப்பா கிட்ட இருக்காங்க. இப்ப ஹீரோக்கு என்ன பண்றது ஏது பண்றது தெரியாம கெவினுக்கு போன் பண்றாப்பலங்க. அவரு இதெல்லாம் கேட்டு உளுந்தடிச்சு சிரிக்கிறாப்பல, உனக்கு மட்டும் எப்படிடா இப்படி எல்லாம் நடக்குதுன்ட்டு. அவர் என்ன சொல்றாப்பலனா, இதுக்கு ஒரே வழி அவங்க அப்பா கிட்ட நேரா போயிட்டு அந்த பாஸ்போர்ட் வாங்குறதா, வேற வழியே இல்லங்கிற மாதிரி சொல்லிடுறாருங்க. ஹீரோவும் என்ன பண்றது ஏது பண்றதுன்னு ஒண்ணும் புரியலங்க. இப்போ ஹீரோனி கால் பண்றாங்க, டே வீட்டுக்கு சீக்கிரமா வாடா, உனக்கு பிடிச்ச மாதிரி சிக்கன் குழம்பு வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நான் பேசிக்கிட்டு இருக்காங்க. இவரு எதுவுமே பேசலங்க. அந்த மொபைல லைட்டா டான் பண்றாப்பல பின்னாடி பார்த்தா ஹீரோனியோட அப்பா இருக்காருங்க. இவங்களும் பார்த்துட்டு எங்க அப்பா கிட்ட பேசாத வேணாங்கிற மாதிரி சொல்றாங்க, அவரு கேக்குற மாதிரி இல்லங்க. ஹீரோவும் அவங்க அப்பா கிட்ட போய் எல்லாத்தையும் சொல்றாப்பல, அந்த மனுஷன் கொஞ்சம் நல்ல மனுஷனா என்னன்னு தெரியலங்க. சரிப்பா, உங்க அம்மா நம்பர் சொல்லு, அவங்கள்ட்ட பேசிக்கிறேன், இது மட்டும் இல்லாம என் பொண்ணோட நம்பர் புது நம்பர் இருக்குல்ல அதையும் குடுங்கிற மாதிரி கேட்டு வாங்கிட்டு போறாருங்க. அதுக்கப்புறம் எப்பதும் போல ஆபீஸ் கிளம்பி போறாப்பல. இவரு இவரு வேலையை பாத்துக்கிட்டு இருக்கிறப்ப சரி அணுக்கு போன் பண்ணுவோம் சொல்லிட்டு போன் பண்றாரு, ஆனா அணு எடுக்க மாட்டாங்க. வாட்ஸ்அப்லயும் மெசேஜ் பண்ணி பாக்குறாங்க, அவங்க பார்க்க மாட்டாங்க. இவருக்கு படு பயங்கரமான கோவங்க. அப்படியே கட் பண்ணா கவின் ஆபீசர் எல்லாம் வீடியோ கால் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா கவின் மட்டும் வரல, இந்த சஞ்சனா சொல்லிருப்போம் இல்லையா, அந்த அம்மாவும் என்ன சொல்றாங்கன்னா, இருங்க சார் நான் வேணா கால் பண்ணி பாத்துட்டு வரேங்கிற மாதிரி சொல்றாங்க. இவங்க கால் பண்ணோனே கவின் எடுக்கிறாப்பலங்க, என்னடா இன்னைக்கு முக்கியமான மீட்டிங் இருக்குல்ல, எதுக்கு இப்படி எல்லாம் பண்றேங்கிற மாதிரி கேட்டோனே, நீ லேப்டாப் ஹேக் பண்ணி வச்சிருக்கல அதுக்கான மால்வேர் கொடு, அதுக்கப்புறம் நான் வரேங்கிற மாதிரி சொல்றாரு. அவங்களும் மெயில் மூலமா அனுப்பி விடுறாங்க, அதை இன்ஸ்டால் பண்ணி இன்ன வரைக்கும் ஹேக் பண்ணதை டிலீட் பண்ணி விட்டுறாருங்க. அதுக்கப்புறம் அந்த மீட்டிங் வராப்பல இவரு என்ன சொல்றாருன்னா, என்கிட்ட எதுவுமே கேட்காதீங்க சார்,
பக்கத்துல ஒருத்தி இருக்கா இல்லையா, அவள்கிட்ட என்ன வேணா கேட்டுக்கோங்க. வாய்க்கு வந்ததுலாம் செம்மையா திட்டாப்பிளங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா அவருக்கே தெரியாம நிறைய டேட்டாஸ் எல்லாம் இவங்க பாத்துருக்காங்க. அதனால படு பயங்கரமா கோவத்துல இருக்காப்ல. உடனே அந்த வீடியோ காலையும் கட் பண்ணிடுறாப்ல. அந்த பொண்ணு நார்மல் மெசேஜ் பண்றாங்க, இவருக்கு சுத்தமா பிடிக்கல, அந்த பொண்ணையே பிளாக் பண்ணிடுறாருங்க. இந்த மாதிரி ஒரு சமயத்துலதான் ஹீரோவும் கால் பண்றாரு, ஆனா நம்ம தலைமை எடுக்கலங்க. உடனே வாட்ஸ்அப்ல அதிகமா மெசேஜ் பண்றாப்ல, டே பிளீஸ்ரா நான் ஒரு பெரிய பிரச்சனையில இருக்கேன், என்னை காப்பாத்துறான்னு சொன்ன பிறகுதாங்க இவரு வீடியோ கால் எடுக்கிறாரு. ஹீரோவை பார்த்தா ரொம்ப பரபரப்பா இருக்காப்ல, என்னடா ஆச்சு இவ்வளவு பரபரப்பா இருக்கிற மாதிரி நம்ம தலைவன் கேட்க, இல்லடா இன்னைக்கு அனுவோட அப்பா கிட்ட பேசினேன், அங்க பேச வேணாங்கிற மாதிரி தான் சொன்னா, அதையும் தாண்டி தான் பேசினேன், வீட்டுக்கு வந்து பார்த்தா அனுவை காணும், ஒருவேளை சூசைட் ஏதாவது பண்ணிக்கிட்டாலான்னு தெரியலங்கிற மாதிரி சொன்னோடனே டே முதல்ல பதறாம பேசுங்கிற மாதிரி தலைவன் சொல்றாருங்க. உடனே வீட்டுல அனுவோட ட்ரெஸ் ஏதாச்சும் இருக்கான்னு போய் பாருங்கிற மாதிரி சொல்றாப்ல. ஹீரோ உடனே போய் பாக்குறாருங்க, அங்க ஒரு ட்ரெஸ் கூட கிடையாது. கெவின் என்ன சொல்றாப்லனா, அவ சூசைட் எல்லாம் எதுவும் பண்ணிக்கல, அவங்க அப்பா வீட்டுக்கு தான் போயிருப்பாரு, அங்க போய் பாருங்கிற மாதிரி சொன்னோடனே இவரும் அதுக்குன்னா வாய்ப்பே கிடையாதுரா அப்படின்னு சொல்லிட்டு சில போட்டோஸ் அனுப்புறாருங்க. அந்த போட்டோஸ்ல ஹீரோனிய பார்த்தா அவ்வளவு டார்ச்சல் பண்ணி அடிச்சிருக்காங்க, சொல்ல முடியாத அளவுக்கு காயங்கள் இருக்கு. கெவினும் புரிஞ்சுக்கிறாருங்க, நம்ம தான் ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, அந்த நாட்டுல லிவிங்ல எல்லாம் இருக்க கூடாதுங்க. ஹீரோவை இப்ப போலீஸ் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க, போறப்ப என்ன சொல்லிருப்பாங்கன்னா இங்கே இருங்கிற மாதிரி தான் சொல்லிருப்பாங்க. இதெல்லாம் கெவின் டீம் சொல்றாருங்க. உடனே கெவின் என்ன சொல்றாப்லனா, அந்த அபார்ட்மெண்ட்ல சிசிடிவி கேமரா இருக்கும், அதை பார்த்து சொல்லுன்னு அங்க இருக்கிற ஃபைல்ன இவருக்கு வந்துருதுங்க. இவரும் அந்த டைம்ல ஒவ்வொன்னா ஓபன் பண்ணி பாத்துக்கிட்டு இருக்காப்ல, அந்த வீட்டுக்கு ஹீரோனியோட அப்பா வந்திருக்காருங்க. ஏதோ ஒரு விஷயத்த கையில கொடுத்துட்டு ஹீரோனியும் ஒரு லேப்டாப் பேக் கொடுத்து விடுறாங்க. ஏன் எதுக்குன்னு நமக்கும் ஒண்ணும் புரியல, அவங்களுக்கும் ஒண்ணும் புரியலங்க. இதே மாதிரி கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோனி ரெடி ஆகி அங்க இருந்து கிளம்புறாங்க. இவங்க அந்த பில்டிங்க விட்டு வெளியில போறப்ப குப்ப தொட்டியில ஏதோ ஒண்ணு போட்டிருக்காங்க. கெவின் அதை உத்து பாத்துட்டு ஹீரோ கிட்ட சொல்லி அனுப்புறாருங்க. அதுல பார்த்தா ஹீரோ ஹீரோனிக்கு சிம் வாங்கி கொடுத்திருப்பாரு இல்லையா, அந்த சிம் முத கொண்டு அதுல கிடக்குங்க. கெவின் என்ன சொல்றாப்லனா, அவ ஏதோ ஒரு பிளான் பண்ணிருக்கா, உடனே அந்த சிம்ம போட்டு பாரு, யார் யார்ட்ட கடைசியா கால் பண்ணிருக்கான்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறப்ப அங்க இருக்கிற போலீஸ் வந்துடுறாங்க. உடனே இந்த அபார்ட்மெண்ட் விட்டு இங்கே போக கூடாதுன்னு சொல்லியிருக்கோம்ல, எங்க தப்பிச்சு போக பாக்குறியான்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போயிடுறாங்க. அந்த காலம் அப்படியே கட் ஆகுது. கொஞ்ச நேரத்துல கவினுக்கு டாக்டர் ஒரு வீடியோ அனுப்பியிருக்காருங்க, ஏன்டா உங்க கூட ஃப்ரெண்டா இருந்ததுக்கு டேஷன் வரைய நிக்க வச்சிட்டீங்க, உங்களை என்ன சொல்றதுன்னே தெரியலடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ கட் ஆகுதுங்க. இவருக்கு என்ன பண்றது ஏது பண்றது ஒன்னும் புரியலங்க. அந்த பொண்ணு பேரு அனு செபாஸ்டின் தானே, சரி பேஸ்புக்ல அக்கௌண்ட் இருக்கான்னு தேடி பாக்குறாப்பல, ஒரு அக்கௌண்ட் இருக்குங்க, அது பிரைவேட்டா இருக்கிறதுனால பாக்க முடியலங்க. இப்ப வேற வழியே இல்ல, அந்த சஞ்சனான ஒரு பொண்ணு சொல்லிருப்போம் இல்லங்க, அவங்க தான் ஹேக்கிங்ல ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட்னு வேற சொல்லிருக்கோம். இவரு இன்ன வரைக்கும் பிளாக் பண்ணதை எடுத்துவிட்டு நான் பேசினதுனா தப்புதான், என்னை மன்னிச்சுக்கோங்கிற மாதிரி கேக்குறாப்பல. அவங்களுக்கு ஒன்னும் புரியலங்க, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணும், நீ அன்னைக்கு என் லேப்டாப் ஹேக் பண்ணி இல்லையா, அந்த ஒரு பொண்ணை பத்தி தேடிக்கிட்டு இருந்தல்ல, அதெல்லாம் உனக்கு தெரிஞ்சிருக்கும், நீ ஏதாச்சும் ஹேக் பண்ணியா, அதோட மால்வேர் ஏதாவது இருக்காங்கிற மாதிரி கேக்குறாப்பல. இவங்களும் உடனே கால் பண்ணிடுறாங்க, டே அந்த பொண்ணுக்கு உனக்கு என்னடா சம்பந்தம், இல்ல அந்த பொண்ண லவ் பண்றிய உண்மையை சொல்லுங்கிற மாதிரி கேக்குறாங்க. அந்த பொண்ணை நான் லவ் பண்ணல, என் அத்தை பையன் தான் லவ் பண்றான், அவனுக்காக தான் அந்த பொண்ணை பத்தி தேடிக்கிட்டு இருந்தேன், இதுதான் நடந்துச்சு, அந்த பொண்ணை பத்தி டீடைல் இருந்துச்சுன்னா எனக்கு அனுப்பிவிடுங்கிற மாதிரி சொல்றாப்ல. அவங்களும் சரி சொல்றாங்க. உடனே ஒரு பேஸ்புக் லிங்க் அனுப்பி விடுறாங்க, அதை ஓபன் பண்ணி பார்த்தா அனு செபாஸ்டின் இருக்குங்க. இவருக்கும் ஒன்னும் புரியல, உடனே சஞ்சனாவுக்கு கால் பண்ணி இந்த பொண்ணு அந்த பொண்ணு கிடையாது, வேற ஒரு பொண்ணு அனுப்பி விட்டுருக்கேங்கிற மாதிரி சொல்றாப்ல. அதனா ஒண்ணும் இல்லடா, அந்த பொண்ணோட ஐபி அட்ரஸ்ல இதுதான் இருந்துச்சுங்கிற மாதிரி சொல்றாங்க. மனுஷன் இதை கேட்டு ஆடி போயிடுறாருங்க. நமக்கு கூட அப்படிதான் இருக்கும், அவங்களோட பேஸ்புக் அக்கௌண்ட்ல பார்த்தா ஃபேமிலி போட்டோஸ்னா இருக்குங்க, ஒரு பொண்ணு ஹீரோட அப்பா அம்மா தம்பின்னு சொல்லிட்டு எல்லாருமே இருக்காங்க, ஆனா ஹீரோனி மட்டும் இல்லங்க. உடனே அந்த டாக்டருக்கு கால் பண்ணி ஜிம்மு கிட்ட போனை கொடுங்கிற மாதிரி சொல்றாப்ல. டே அந்த பொண்ணுக்கு தங்கச்சி யாராச்சும் இருக்காங்களான்னு கேட்டா அதுனா யாரும் இல்ல, அந்த பொண்ணுக்கு தம்பி மட்டும் தான் இருக்கான், அதுவும் பெங்களூர்ல ஏதோ ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காப்லையா, இதுதான் தெரியுங்கிற மாதிரி சொல்லி கட் பண்றாரு. இவருக்கு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியலங்க. அந்த பொண்ணு பிரதர் சொல்லிட்டு ஒருத்தங்களுக்கு டாக் பண்ணிருக்காங்க, அதுல போய் பார்த்தா அந்த பையன் பெங்களூர்ல டாக்டரா இதை வேலை செய்யறாரு போலங்க. உடனே அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கால் பண்ணி டாக்டர் நிக்கிலோட போன் நம்பர் கொடுக்க முடியுமாங்கிற மாதிரி கேக்குறாப்ல. அவங்களும் உடனே இல்ல சார், அவங்களோட பர்சனல் நம்பர் நான் கொடுக்க முடியாது, வேணும்னா அவங்க பிளாட்ல போய் பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அந்த பிளாட்டோட பேர் நான் சொல்றாங்க, சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடறாப்ல. உடனே அந்த பிளாட்டோட பேர் எல்லாம் சர்ச் பண்ணி பாக்குறாருங்க, அதுல யார் யார் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட நம்பர் எல்லாம் வருது, அதுல நிக்கில் நம்பரும் இருக்குங்க. உடனே அந்த நம்பருக்கு கால் பண்றாரு, அங்கிட்ட அந்த காலையும் எடுக்கிறாங்க, ஹலோ டாக்டர் நிக்கில் அங்கிற மாதிரி கேக்குறாப்ல. இல்லங்க அவர் வெளில போயிருக்காப்ல, நீங்க யாருங்கிற மாதிரி இவரு கேட்க அவங்களோட தங்கச்சி பேசுறேங்கிற மாதிரி சொல்றாங்க. இவருக்கு ஒண்ணுமே புரியல, இப்போ கால் பண்ண நம்பர் இந்தியாவுக்கு போயிருக்குங்க, எப்படி இந்த பொண்ணு நேத்து இங்கதான் இருந்தா ஒரே நாள்ல இந்தியாவுக்கு எப்படி போயிருக்க முடியுங்கிற மாதிரி டவுட் படுறாருங்க. அந்த பொண்ணு இந்தியாவில இருக்கிறாங்கன்னா இந்த அணு பேர்ல இன்ன வரைக்கும் இவங்க கிட்ட பேசுனது யாருங்கிற மாதிரி ஒரு க்வெஸ்சன் வர ஆரம்பிச்சிருதுங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு சஞ்சனாவை கால் பண்ணி அந்த பொண்ணை பத்தி வேற ஏதாவது டீடைல் தெரியுமாங்கிற மாதிரி கேக்குறாப்ல. அவங்களும் எல்லாத்தையும் அனுப்பி வைக்கிறாங்க. அதுல ஒரு
Facebook ID கிடைக்குது. இவரும் அதை லாகின் பண்ணி பாக்குறாப்பலங்க. அது எந்த அக்கவுண்ட்னு பார்த்தா இவங்க பேர்ல இன்னொரு அக்கவுண்ட் ஒரு பிரைவேட்டா காட்டியிருக்கு இல்லையா, அந்த அக்கவுண்ட் தாங்க ஓபன் ஆயிருக்கு. ஹீரோனியோட சொந்த ஊர் கேரளாங்க. அவங்க ஃபேமிலிக்கு ஒரு கஷ்டப்படுற ஃபேமிலிங்க. அந்த கஷ்டத்தெல்லாம் போக்கணும்னு சொல்லிட்டு தான் வெளிநாட்டுக்கு வந்திருப்பாங்க. இந்த மாதிரி எல்லா டீடைலும் பாத்துக்கிட்டு இருக்காப்பலங்க. கடைசியா அந்த பொண்ணு எங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு லொகேஷனை கிளிக் பண்றாருங்க. அந்த லொகேஷன் எங்க காட்டுதுன்னா துபாயில இருக்கிற இந்தியா துணை தூதரகத்துக்கு போயிருக்காங்க. இதையும் பார்த்து தெரிஞ்சுக்கிறாப்பல. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு யாருக்கு மெசேஜ் பண்ணிருக்கான்னு ஒவ்வொரு சாட்டா ஓபன் பண்ணி பாத்துக்கிட்டு இருக்காருங்க. அதிகமா அவங்க அம்மாவுக்கு தான் சாட் பண்ணிருக்காங்க. வீடியோ கால் மூலமா அம்மா வேலைக்குன்னு சொல்லிட்டு இங்க வேற வேலையை பாக்க சொல்றாங்கம்மா. ரொம்பவே என்னை கொடுமை பண்றாங்க. இங்க இருக்கவே எனக்கு பிடிக்கலமா. என்னோட பாஸ்போர்ட் வாங்கி வச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி கதறி கதறி அழுகுறாங்க. இத பாக்குற அந்த மனுஷனும் கண் கலங்கி அழுவவே செஞ்சாருங்க. இந்த ஒரு விஷயம் எல்லாம் ஹீரோக்கு தெரியப்பட கெவின செம்மையா திட்டுறாருங்க. உன்னைனா நம்ம நம்பாடுறா, ஒரு பொண்ணை பத்தி டீடைல் கேட்டா ஒரு ப்ராஸ்டியூட் பத்தி டீடைல் கொடுத்துட்டியாடா அப்படிங்கிற மாதிரி வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு கட் பண்ணிடுறாருங்க. இந்த மாதிரி ஒரு சமயத்துல அந்த டாக்டர் ஃப்ரெண்ட் சொல்லி இருப்போம்லங்க, அவரு ஒரு லிங்க் அனுப்புறாருங்க. அது என்ன லிங்க்னு பார்த்தா ஏதோ ஒரு யூடியூப் லிங்க் மாதிரி தான் இருக்கு. இந்த மாதிரி வேலை செய்யறேன்னு சொல்லிட்டு இந்தியாவில இருந்து அழைச்சிட்டு வந்து ப்ராஸ்டியூட் பண்ண வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உயர் அதிகாரி பேசிக்கிட்டு இருக்காப்பலங்க. அங்க இருக்கிற பொண்ணு யாருன்னு பார்த்தா அது ஹீரோனி தாங்க. அதாவது இன்ன வரைக்கும் என்ன நடந்திருக்கும்னா ஹீரோனி வேலை பாக்குறதுக்கு தாங்க இங்க வந்திருப்பாங்க. அவங்களோட பேரு அனுதான். ஹீரோனி அழைச்சிட்டு வந்து வேற யாரும் இல்ல, அவங்களோட அப்பான்னு சொல்லி இருப்பாங்க இல்லையா அவரு தாங்க. அவங்களோட பொண்ணு பேரு கூட அனுதாங்க. அந்த பொண்ணோட லேப்டாப் தான் இன்ன வரைக்கும் ஹீரோனி யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாங்க. இப்ப ரெண்டு பேரும் அனுங்கிறதுனால இங்க பல சிக்கல் ஏற்பட்டுருதுங்க. அங்கிருந்து தப்பிக்கதான் ஹீரோனி இன்ன வரைக்கும் ஹீரோ கிட்ட பேசிக்கிட்டு இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் எப்படியோ கஷ்டப்பட்டு பாஸ்போர்ட்டையும் வாங்கிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் அவரோட பொண்ணோட லேப்டாப் ஹீரோனி கிட்ட இருந்து வாங்கிட்டு போயிருப்பாரு. எப்படியோ ஹீரோ மூலமா அந்த பாஸ்போர்ட் கிடைச்சிருக்கும். அதுக்கப்புறம் தாங்க அங்கிருந்து கிளம்பி இங்க வந்திருப்பாங்க. அந்த வீடியோலயே லாஸ்டா இந்த மாதிரி வேலை இருக்குன்னு சொல்லி இங்க அழைச்சிட்டு வந்து பாதிக்கப்பட்ட பெண்கள் எல்லாரையும் காட்டுறாங்க. இத பாக்குற கெவினுக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுதுங்க. அப்படியே சில நாட்கள் கடந்து போகுது. இப்போ ஹீரோனி அங்கிருந்து இந்தியாவுக்கு வந்துடுறாங்க. அதாவது அவங்க சொந்த ஊருக்கு போயிடுறாங்க. இந்த ஒரு விஷயத்த பத்தி அங்க கேரளாவில் இருக்க நியூஸ் சேனல் பரபரப்பா பேசப்படுதுங்க. இது எல்லாமே கெவினும் பாக்குறாப்பல. உடனே அந்த நியூஸ் சேனலுக்கு மெசேஜ் பண்ணி அவங்களோட நம்பர் கிடைக்குமான்னு கேட்டவொடனே இவங்களும் கொடுக்கறாங்க. உடனே இவரு ஹீரோனிக்கு மெசேஜ் பண்றாப்பல, ஜிம்மி உனக்கு தெரியுமில்ல அவனோட கசின் தான் நான் பேசுறேன், கடைசியா ஒரே ஒரு வாட்டி வீடியோ கால் பண்ண முடியுமா, சில விஷயத்த பத்தி நான் கேக்கணுங்கிற மாதிரி சொல்றாரு. அவங்களும் கால் பண்றாங்க. இவரு என்ன கேக்குறாப்பல, நான் ஒரே ஒரு கொஸ்டின் தான், நீ அங்கிருந்து தப்பிச்சு போனா எப்படி வேணா போயிருக்கலாம்ல, எதுக்காக இவனை லவ் பண்றேன்னு சொல்லி ஏமாத்தனேன் அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே இவங்களும் உடனே நான் ஒன்னும் ஏமாத்தல, எனக்கு பிளைட்ல போகணும்னா கூட காசு கிடையாது, அதனாலதான் அவன்கிட்ட பழகி நான் காசு வாங்கினேன், ஆனா நான் இந்த மாதிரிதான் வேலை செய்யறேன் அப்படின்னு அவனுக்கு தெரிஞ்சா என்னை லவ் பண்ணுவானா, இந்த ஒரு கேள்வி என் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டு இருந்ததால அதனாலதான் நான் அவன்கிட்ட போய் சொல்லி வாழ்ந்துகிட்டு இருந்தேன், அவன்கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்த காசு எல்லாம் நான் திருப்பி கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கால் கட் ஆகுதுங்க. இந்த ஒரு விஷயத்தை எல்லாமே ஹீரோ கிட்டையும் சொல்றாப்பல. ஹீரோவும் என்னதான் கோவத்துல பேசியிருந்தாலும் அவரு உண்மையா தாங்க லவ் பண்ணிருப்பாரு. இவரு என்ன சொல்றாப்பலனா, இதுதான் அணுவோட நம்பரு, அணுவை பத்தி இப்ப எல்லா உண்மையுமே உனக்கு தெரியும், இப்பயும் அந்த பொண்ணை உண்மையாதான் நீ லவ் பண்றனா, அந்த பொண்ணு கிட்ட பேசு அப்படிங்கிற மாதிரி இவரு சொல்ல அவரு என்ன சொல்றாருன்னா அவரு see you soon-ங்கிற மாதிரி மெசேஜ் பண்றாப்பலங்க. இதோட இந்த படம் முடியுது. இந்த படம் பாக்குறப்ப இந்த கதை அப்படி போகுமா இப்படி போகுமா சொல்லி நம்மளே நினைக்க வைக்க முடியாத அளவுக்கு படுவோமாங்கிற மாதிரி ட்விஸ்ட் கொடுத்துருக்காங்க. இந்த படம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறந்துடாம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த ஒரு வீடியோவை ஒரு நல்ல கதைகளத்தோட சந்திப்போம். பை பாய்.